எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகி உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து அடியனுடைய வணக்கத்தை உங்களுடைய திருவடி குறித்தாக்கி கொண்டு இன்றைய இந்த இனிய மாலை பொழுதிலே இப்பகுதியிலே பல சான்றோர் பெருமக்கள் இங்கு வந்து பல்வேறு வகையான நூல்களை இங்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான இந்த பகுதியிலே இந்த திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வல்ல திருவருள் எளியேனுக்கும் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது. அந்த வகையில் பல சான்றோர் இருக்கக்கூடிய மேடையில் மணிவாசகர் வாக்கிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எட்டினோடு இரண்டும் அரியேனை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று குறிப்பிடுவார். அதுபோல இங்கு திருவருள் ஆசையின் காரணமாக கொண்டு வந்து இந்த மேடையிலே இருத்தியிருக்கிறது. நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்கிற நூலை சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை கொடுத்து அந்த விருப்பத்தின் பயனாக சில இடங்களிலே சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அந்த வகையில் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை திரு அவதாரம் செய்திருக்கிற தொண்டை நாட்டிலே குன்றத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த ஞான நூலினை சிந்திப்பதற்கான வாய்ப்பை பெருமானுடைய திருவருள் தந்திருக்கின்ற நிலையில் உள்ளபடியே மன மகிழ்ச்சியோடு இந்த பணியை ஏற்று உங்களோடு எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஞான கருவூலத்தை எங்கள் அறிவு எந்தளவுக்கு நுகர்ந்திருக்கிறதோ முகந்திருக்கின்றோமோ அந்த அளவிலே உங்களுக்கு சிலவற்றை கொடுத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை கருதுகின்றேன். என்று சொன்னால் பல சான்றோர்கள் தொடர்ந்து இங்கு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்கெல்லாம் சொல்லாத ஒன்றை நான் சொல்லிவிடப் போவதில்லை. இருந்தாலும் ஒரு ஞான நூல் என்பது ஒரு அந்த மந்திர சொற்கள் நான் சொல்லுகிற சொல்லில் ஒன்றுமில்லை, ஆனால் சொல்லுகின்ற நூல் ஞான நூலாக இருப்பதனால் அந்த மந்திர வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமது மனநிலையில் பல்வேறு வகையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய ஞானம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழாகிய திருமுறைகளுக்கு உண்டு. எனவே என் சொல்லில் ஆற்றல் இல்லை, ஆனால் சொல்லப்படுகிற சொல் உயர்ந்த சொல்லாக இருக்கிறது. நம்முடைய சான்றோர்கள் இந்த மண்ணில் தோன்றிய அருளாளர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திருவாக்கு இன்னும் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் உடையது என்பது திருமறை பாராயணம் செய்கின்ற ஒவ்வொருவரும் உணர்ந்த ஒன்று. நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றும் கூட அந்த திருமுறை நம் பெருமக்கள் அருளியிருக்கிற அந்த ஞான நூல் ஓதுகின்ற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொடுத்து கொண்டிருப்பது பலரும் நீங்கள் அனுபவத்தில் அறிந்த ஒன்று. அந்த வகையில் இந்த ஞான நூலினை சிந்திப்பதற்கான முயற்சியை என்னென்றால் எனக்கு இந்த பகுதியில் ஒருவரையும் அறிந்து நிலை இல்லை. நம்முடைய குமரன் ஐயா அவர்கள், அவங்களை தொடர்ந்து சங்கர் ஐயா அவர்கள், ஒரு சில அன்பர்கள் எனக்கு சைதை துரைசாமி ஐயா அவர்கள் போன்ற ஒரு சிலர் தான் எனக்கு அறிமுகம். சரவணன் ஐயாவை கூட கடந்த சுந்தரமூர்த்தி சாமியின் முற்றோதலில் தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே இப்படி தொண்டர் பெருமக்களுடைய அன்பின் காரணமாக இங்கே உங்கள் முன் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றேன். எனவே இந்த ஞான நூலினை அடியார் பெருமக்களோடு சிந்திப்பதற்கின்ற ஒரு வாய்ப்பு திருவருள் தந்திருக்கிறது. எவ்வளவு வாய்ப்பு நமக்கு எப்படி கூட்டுகிறதோ அந்த வகையில் இந்த நூலை நாம் சிந்திப்போம் என்பதை பணிவோடு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, இந்த நூல் எத்தகைய சிறப்புக்குரியது ஏனென்றால் சேக்கிழார் பெருமான் வரலாற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் அவருடைய வரலாற்றை அறிந்தவர்கள். அதுபோல பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய நூல், இந்த தோன்றிய வரலாறு என்று ரெண்டு செய்தி சொல்லணும். எப்பவுமே ஒரு நூலை சொல்ல தொடங்கும் பொழுது நூல் ஆசிரியரை பற்றியும் நூலை பற்றியும் சொல்லிட்டு அப்புறம் நூலுக்குள்ளே செல்லுகிற வழக்கம் உண்டு. இந்த பகுதி அவருடைய மண் என்பதனால் நான் வரலாற்றை சொல்லிக்கொண்டு அல்லது நூலினுடைய
அது தோன்றிய சூழல் என்ன என்பதையெல்லாம் சொல்லுவதற்கான காலத்தை எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள் என்ற வகையில் அதை விடுத்து நான் நூலை பற்றி சொல்லுவதற்கு முற்படுகின்றேன். இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற ஒரு நூல் நீங்கள் சொல்லணும்னா எப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் என்பதற்கு அந்த நூலை படிக்க படிக்கும் பொழுது தான் நமக்கு அதை உணர முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ராசராசன் திருமுறைகளை கண்டு அவற்றை மீட்டெடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் வாயிலாக தொகுத்த பொழுது 11 திருமுறைகளாகத்தான் செப்பேடு செய்யப்பட்டன. அதன் பிறகு 12 நூற்றாண்டில் அனபாய சோழர் அவருடைய அறிவை தெளிவுபடுத்துவதற்காக நம்முடைய குன்றைப்பதி சேக்கிழார் பெருந்தகை நாயன்மார்களை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் எடுத்து சொல்லி அவரை ஆற்றுப்படுத்துகின்றார். அனபாய சோழன் நான் மட்டும் ஆற்றுப்பட்ட நிலை போதாது, மக்களும் இந்த நூலை இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், எனவே ஒரு நூலாக செய்து கொடுக்க வேண்டும் என்று மன்னன் விருப்பத்தை தெரிவிக்க நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நூல் எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியந்து வியந்து நிற்க வேண்டும். சொல்லப்போனால் சேக்கிழார் பெருமானை போல இன்னொரு அதாவது கவிஞர் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லது புலவர் என்று சொல்லுகின்றோம், அவரை போல இன்னொருவரை நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு ஆற்றலும் இறைவனுடைய பெரும் கருணையும் பெற்றவர் சேக்கிழார் பெருமான். அதை இந்த நூலை படிக்கும்போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவரது தொண்டர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பும் இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பும் இந்த நூலுக்குள் நீங்கள் தொடுகிற இடமெல்லாம் பார்க்கலாம். இந்த நூலில் அவ்வளவு சிறப்பு செய்திகளை இந்த நூலில் கொண்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே இந்த நூலை அவர் அனபாய சோழரை நெறிப்படுத்திய வகையில் கொடுத்திருந்தாலும் இன்று வரை பல மக்களை நெறிப்படுத்துகிற நூலாகவே இந்த நூல் இருக்கிறது. நூலுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன, இந்த நூலை பற்றி நிறைய சொல்லலாம். இருந்தாலும் பொதுவாக இப்போ நூலுக்கு 2 பெயர் இருக்கிறது. திருத்தொண்டர் புராணம் என்பது சேக்கிழார் பெருமான் கொடுத்த பெயர். ஆனால் மக்கள் வழக்கில் பெரிய புராணம் என்று சொல்வது வழக்கம். இந்த ரெண்டுமே பெயர் காரணம், இந்த ரெண்டு பெயரும் இந்த நூலுக்கு பொருத்தமான பெயர். அப்படி எப்படி இந்த ரெண்டு பெயரும் இந்த நூலுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டால், இப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலுக்கு பெயர் வைத்திருக்கிறார். இங்கிதன் நாமம் கூறின் என்று அவரே இந்த நூலின் சிறப்பு சொல்ல போகிறார். செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்பது தான் சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலுக்கு கொடுத்த பெயர். இப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற சொல்ல நாம் முதல் சிந்தித்து பார்க்க வேண்டும். புராணம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பெயர் நமக்கு தெரியும். திருவாசகத்தில் சிவபுராணம் அப்படின்னு முதல் பகுதி தொடங்குகிறது. அதுக்கு சான்றோர்கள் ஒரு உரை செய்திருக்கிறாங்க. திருவாசக புத்தகத்தில் முதல் பகுதியாகிய சிவபுராணம் எடுத்தோம்னா கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க, சிவனது அனாதி முறைமையான பழமை. நீங்கள் அந்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பகுதிக்கும் கீழே ஒரு பேர் இருக்கும். போற்றி திரு அகவல் சகத்தின் உற்பத்தி அப்படின்னு அந்த தலைப்புக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. தலைப்பு மணிவாசகர் கொடுத்தது, கீழே இருக்கிற குறிப்பு பின்னால் வந்த சான்றோர்கள் கொடுத்தது. சிவபுராணத்தை நுகர்ந்த பெருமக்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, சிவனது அனாதி முறைமையான பழமை. அப்போ புராணம் என்ற சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால், நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம், புராணம் என்று சொன்னால் கட்டுக்கதை, நிறைய கதை விடுவாங்க ஐயா, அதுக்கு பேர் தான் புராணம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இல்லை, புராணம் என்பதற்கு வரலாறு, பழமையான வரலாறு, நேற்று நடந்த நிகழ்வை இன்று படிப்பது புராணம். சிவபெருமான் உயிர்களுக்கு
எவ்வாறு கருணை செய்கிறான் என்பதை சொல்வதனால சிவபுராணத்துக்கு சிவனது அநாதி முறைமையான பழமை என்று நான் அன்று நீ நான் உன் அடிமை அல்லவோ என்பது தாயுமானவருடைய வாக்கு. என்னைக்கு நாம் இருந்தோமோ அன்னைக்கே நம்ம மீது இறைவன் கருணை கொண்டான். அந்த கருணை திடீரென்று ஒரு நாள் வந்ததல்ல, நாம் என்னைக்கு இருந்தோமோ அன்னைக்கே நம் மீது கருணை கொண்டான் நம்முடைய பெருமான். அந்த கருணையை சொல்வதனால் அதுக்கு சிவபுராணம் என்று பெயர். அது மாதிரி இங்கே புராணம் என்பதற்கு வரலாறு, வரலாறுனா நடந்த உண்மையை சொல்வது. இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற வரலாற்றை இன்றைய மாணவன் படிக்கிறான் என்று சொன்னால் நேற்று நடந்த நிகழ்வு. அவன் காந்தியடிகளை பார்க்கவில்லை, நேருவை பார்க்கவில்லை, சுபாஷ் சந்திர போஸை பார்க்கலை, வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்ததில்லை. ஆனால் இன்று மாணவன் படிக்கிறான், நேற்று நடந்த வரலாற்றை இன்று படிப்பதனால் அதுக்கு வரலாறு என்று பெயர். அதுபோல் நாயன்மார்கள் இந்த மண்ணில் வந்து தோன்றி வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதை உலகத்துக்கு வாழ்ந்து காட்டிய பெருமக்கள். எனவே அவர்கள் வரலாற்றை சொல்வதனால இந்த நூலுக்கு புராணம் என்று பெயர். சரி, இந்த புராணம் யாரை பற்றிய புராணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி சொன்னார் தொண்டர் புராணம். இப்போ தொண்டர் யாரையெல்லாம் தொண்டர்னு சொல்லலாம், யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவங்கெல்லாம் தொண்டர். இதான் நம்ம சொல்லுவோம், தொண்டர்னா யார், தொண்டு செய்பவர் தொண்டர். சரி, இப்போ அடுத்துக்கு எப்படி தொண்டுனா என்ன, நீங்கள் இந்த வழக்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பையன் இருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க, சும்மா இங்கே போவான் அங்கே போவான் அங்கே போவான், நல்லா படிச்சிருப்பான், வேலைக்கு போக மாட்டான், ஆனால் சுற்றிக்கிட்டே தெரியுவான். அதுக்கு அம்மா திட்டும்போது ஏண்டா அப்படி பரமதொண்டா திரியறியடான்னு திட்டுவாங்க. திட்டும்போது ஒரு சொல்லு பரமதொண்டா திரியிறான் அப்படின்னு சொல்லுவது ஒரு திட்டுகிற சொல்லாக சொல்லுவாங்க. ஆனால் தொண்டு என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறாது இருப்பது தொண்டு, வழுவி போகாது மாறாது நிற்கிற நிலை யாரிடத்துல உண்டோ அவர்கள் தொண்டர்கள். இதுக்கு நீங்கள் பழைய கால முறை பார்த்தீங்கன்னா 9 என்கிற எண்ணுக்கு தொண்டுன்னு பேர். இது ரொம்ப பழமையான காலத்தில் நம்முடைய சான்றோர்கள் 9 என்கிற எண்ணை தொண்டு என்ற சொல்லால் குறிப்பாங்க. ஏன் அந்த 9 என்றுக்கு அந்த சொல் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பல பொருள் இருக்கலாம். இப்போ அந்த 9 என்பது எத்தகைய சிறப்புக்குரியது, அது உங்களுக்கு விளக்க வேண்டியது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 9 எத்தனை முறை பெருக்கினாலும் கூட்டுத்தொகை 9 வரும். எந்த எண்ணோடு நீங்கள் பெருக்கினாலும் வருகிற கூட்டுத்தொகை 9 வரும். இதுதான் அந்த 9 ஒரு தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த இலக்கத்தை முன்கூட்டியே பெற்றிருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 10 ஆனால் 9, 10 இங்கேயே வந்துருச்சு. 80, 89, 90, 100 என்கிற எண்ணம் முன்ன பின்னாடி வர 100 முன்னையே பெற்றிருக்கும். இப்படி அந்த 9 ஒரு தனிச்சிறப்பு, எத்துணை முறை பெருக்கினாலும் கூட்டுத்தொகை 9 வந்து நிற்கும். அப்போ அதனுடைய இலக்கு, அது நம்ம முன்ன ஐயா சொன்னாங்க பாருங்கள், 7,700 கொடுத்தோம், அதை கூட்டணுன்னா 14 கூட்டினா 5, பஞ்செழுத்து நினைவு அப்படின்னு சொல்வது போல 9 என்பது மாறாத ஒரு எண். இது அந்த எண்ணினுடைய தனிச்சிறப்பு. தொண்டர்கள் மாறாதவர்கள் என்பதனால தொண்டு என்று சொல்லப்பெறுகிற அந்த இலக்கு தான் தொண்டர்களுக்குரிய பெயராக தொண்டர் என்று வந்தது. எனவே தொண்டர்கள் மாறாதவர்கள். எதில் மாறாதவங்க, வறுமை வந்தாலும் செல்வம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் மாறாதவர்கள். 63 எடுத்துக்கொண்ட கொள்கையில் மாறாது வாழ்ந்தவர்கள். யாராவது ஒருவர் ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டு ஒரு சூழல் காரணமாக மாறிவிட்டார் என்று ஒருத்தரை நீங்கள் காட்ட முடியுமானா, 63 காட்ட முடியாது. நாமெல்லாம் இருக்கிறோம்,
ஒரு கொள்கை எடுத்துக்குவோம், இதுதான் என்னுடைய கொள்கைன்னு. அப்புறம் ஏதாவது சந்தர்ப்ப சூழல் அமைந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொள்கையை கொஞ்சம் விட்டு கொடுத்துக்குவோம், பரவாயில்ல, ஏன் என்னங்க பண்ணுறது, நம்மளால் இருக்க முடியல அப்படின்னு நினச்சி கொள்கையை தளர்த்தி கொள்வோம். ஆனால் நாயன்மார்கள் அப்படி கொண்டவர்கள் அல்ல. எனவே இது வரலாறு. எத்தகைய வரலாறு என்று சொன்னால், எடுத்துக்கொண்ட கொள்கையில் வழுவாது மாறாது நின்றவர்களுடைய வரலாறு. எனவே தொண்டர் புராணம், தொண்டர்னா நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, அரசியல் கட்சியில் தொண்டர் இருக்கிறாங்க, ரசிகர் மன்றத்தில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், இப்படி எத்தனையோ தொண்டர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு இது ஏதாவது நினைச்சிடக்கூடாது என்பதற்காக ஒரு அடை போட்டார், திருத்தொண்டர் புராணம். இந்த திரு என்ற ஒரு சொல்ல கொண்டாந்து வச்சார். திருனா என்ன? திரு என்பதற்கு பொதுவாக நாம் எல்லாரும் சொல்வது என்ன தெரியுங்களா, உயர்ந்த, மதிப்பு மிக்க, பெருமைக்குரிய அப்படின்னு பல பொருள் சொல்வது உண்டு. ஆனால் நம் அருளாளர்கள் திரு என்ற சொல்லுக்கு அவங்க என்ன பொருள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, திரு என்றால் சிவம் என்று பொருள். திருனாலும் சிவம்னாலும் வேற அல்ல. இதுக்கு என்ன சான்று, மணிவாசக பெருமான் அழகாக பதிவு செய்வார், நாம் என்ன பெறணும் அப்படின்னாரு, சிவமே பெரும் திரு, சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கியம் பரம்பரணே. அங்கே சொல்லும்போது நாம் பெற வேண்டியது எது, சிவமே பெரும் திரு, சிவம்தான் பெற வேண்டிய திருனர். இன்னொரு இடத்துல திருவை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ, திருவை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டாமோனார். நிறைய பேர் திருனா செல்வம் லக்ஷ்மி என்று நினைந்திருக்கிறார், அதனால திருமகள் அப்படின்னு பேர். எனவே திருநாவே செல்வம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. செல்வம்தான் எத்தகைய செல்வம் தெரியுங்களா, எந்த காலத்தில் நம்மை விட்டு செல்லாது இருக்கின்ற செல்வம். இந்த செல்வம் சென்றுவிடும், போகும் வரும். செல்வம், செல்லுனா போகும், வம்னா வரும், போய் வருவது எதுவோ அது செல்வம். ஆனால் நம்ம செல்வம் அப்படிப்பட்டது இல்லைங்க, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே, இது போகவே போகாது. இங்கே வந்து உட்கார்ந்துருச்சு இருக்கிற அந்த செல்வம் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்கி நிற்கக்கூடிய செல்வம் அல்ல. அதனால் இது மிகப்பெரிய செல்வம். அதைத்தான் நம்முடைய பெருமக்கள் அப்பர் பெருமான் போன்றவங்கெல்லாம் செல்வத்தையும் சொன்னாங்க, இந்த திருவாகி செல்வத்தையும் சொன்னாங்க. அவருடைய வாக்கில் சொல்லணுமா, திருவே என் செல்வமே தேனே வானோர் செழும் சுடரேனர். அப்போ திருவேன்னு ஒன்று சொல்லி போட்டு செல்வமேன்னு ஒன்று சொன்னாரே, ஏன் இந்த செல்வம் வேற இந்த திரு வேற. இந்த திரு என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய மேலானது. அதுக்கு தான் எங்கள் ஆசிரியர் பெருமகனா சொல்வார், திரு என்பதுக்கு சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்று பெயர். சிவானுபூதி, சிவத்தை அனுபவிக்கின்ற மேலான செல்வம், அதான் சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்று பெயர். அப்போ திரு என்பது சிவத்தை குறிக்கின்ற சொல். நீங்கள் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சான்று பார்க்கலாம். நிறைய அவருடைய திருக்கடைக்காப்பு பல பதிகங்களில் ஞான சம்பந்தன் என்று சொல்லியிருப்பார், சில பதிகங்களில் திருஞான சம்பந்தன் என்று அருளியிருப்பார், ஒரே ஒரு பதிகத்தில் சிவஞான சம்பந்தன் அருளியிருக்கிறார், ஒரு பதிகத்தில் மட்டும். நீங்கள் என்ன பதிகன்னு பார்த்து வைங்க, நான் முடிஞ்சால் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் இல்லைங்களா. ஒரு பதிகத்தில் மட்டும் திருஞான சம்பந்தர் என்று சொல்லாமல் சிவஞான சம்பந்தன் என்று அருளியிருப்பார். மற்ற பதிகங்களிலெல்லாம் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் என்று சொன்னவர் ஒரு பதிகத்தில் சிவஞான சம்பந்தர்னு சொல்லுகிறார்னா, திருவும் சிவமும் வேறல்லவா, வேறல்ல, ஒன்று தான். இப்போ திருஞான சம்பந்தர் கையெழுத்து போட வேண்டியவர், சிவஞான சம்பந்தர் கையெழுத்து போட்டான்னு அர்த்தம், திரு என்பதும் சிவம் என்பதும் ஒன்று என்பது பொருள். எனவே திரு என்பதற்கு நாம் இதுவரைக்கும் நினைத்த பல பொருள் நினைத்திருக்கலாம், அந்த திரு என்பதற்கு அதிகபட்சம் என்ன சொல்லலாம், நம்ம மொழியில் சொல்லணும் வச்சுக்கோங்களேன், மினிமம் மேக்சிமம். திருவுக்கு மினிமம் என்ன சொல்லலாம், செல்வம் என்று சொல்லலாம்.
மேக்சிமம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிவம் என்று சொல்லலாம். இவ்வளவுதான் அதுக்குரிய பேர். திரு என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய சொல். அதனால தாங்க நம்முடைய தலங்களுக்கு வெறும் தலம் என்று பெயர் கிடையாது. திருத்தலங்கள், நாரையூர் அல்ல திருநாரையூர், தில்லை அல்ல திருத்தில்லை, தேவாரம் அல்ல திருத்தேவாரம், வாசகம் அல்ல திருவாசகம், இசைப்பா அல்ல திரு இசைப்பா, பல்லாண்டு அல்ல திருப்பல்லாண்டு, மந்திரம் அல்ல திருமந்திரம், புராணம் அல்ல திருத்தொண்டர் புராணம். எங்கேயாவது திரு விட்டு போச்சான்னு பாருங்க, எங்கேயுமே விடாது. ஏன்னா நாம் சிவத்தை பற்றியே சிந்திக்கக்கூடிய, நம் பெருமானை பற்றியே சிந்திக்கக்கூடிய நூல் என்பதனாலும், அவன் வெளிப்பட்ட தலங்கள் என்பதனாலையும் எல்லா இடத்திலும் திரு இருந்து கொண்டே இருக்கும், சொல்லிலேயே நீங்காதுங்க. அப்ப திருத்தொண்டர் புராணம் என்பது சிவத்தை அனுபவித்த அந்த ஞான செல்வர்கள், சிவானுபூதியை நுகர்ந்த நாயன்மார்கள். நாயன்மார் என்பதுக்கு தலைவர் என்று பொருள். நாயன்மார் அப்படிங்கிறது பன்மை, தலைவர்கள் என்று பொருள். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் கொண்டாந்து அமுது கொடுப்பார் நம்முடைய திண்ணனார். என்ன பண்ணுவார், சால அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும் சொல்லும்போது, நாயனீரே பெருமானுக்கு நாயனார்னு பேர், அந்த பேர் தாங்க தொண்டர்கள் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்போ இறைவன் தலைவன், நம் நாயன்மார்களும் நமக்கு தலைவர்கள் தான். நாயன்மார்களுக்கு இறைவன் தலைவன், நமக்கெல்லாம் நாயன்மார்கள் தலைவர்கள். அதனால் அந்த சொல் அதுக்கு திரு என்பதுக்கு சிவம் என்று பொருள். எனவே திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்ற சொல் முற்றிலும் பொருத்தமான பெயர். சரி, இப்படி சொன்னாலும் பொருத்தம்தான். இப்போ பெரிய புராணம்னு சொல்லியிருக்கிறாரே, இதுவும் பெரிய புராணம் என்று மக்கள் வழக்கில் சொல்லப்படுகிறது. அப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டு காரணம். விநாயகப் பெருமானை வணங்குகிற வணக்கத்தில் சேக்கிழார் பெருந்தகை ஒரு குறிப்பு கொடுத்தாங்க, எடுக்கும் மா கதை, எடுக்கும் மா கதை என்று இந்த சொல்ல சொல்லும்போது, நான் நூல் சொல்ல போகிறேன், எந்த நூல் சொல்ல போகிறேன், பெரிய கதை சொல்ல போகிறேன், மா கதை அப்படின்னார். மா என்பதுக்கு பெரிய, கதை புராணம் என்பதனால பெரிய புராணம் என்ற பெயர் ஆயிற்று. இது ஒரு செய்தி. இன்னொரு காரணம், செயற்கரும் செயலை செய்வார் பெரியர். எல்லாராலும் செய்யப்படுகிற செயலை செய்தவர்கள் அல்ல நாயன்மார்கள். நினைத்து பார்க்காத ஒன்றை செய்தவர்கள் நாயன்மார்கள். நாம் கற்பனையில் கூட நம்மால் சிந்தித்து இப்படி நம்மால் செய்ய முடியுமா அப்படின்னு சிந்தித்தோம்னா முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணம் வாழ்ந்து காட்டியவர்கள், செய்து காட்டியவர்கள் நாயன்மார்கள். எனவே அவர்களை பற்றிய புராணம் என்பதனால செயற்கரும் செயலை செய்த பெரியவர்களை பற்றிய புராணம் என்பதனால் இந்த நூலுக்கு பெரிய புராணம் என்று பெயர். நீங்கள் எந்த பக்கம் வைத்து கொண்டாலும் பெயர் பொருத்தமாகவே இருக்கும். பெரிய புராணம் என்றும் சொல்லலாம், திருத்தொண்டர் புராணம் என்றும் சொல்லலாம். இது நூலை பற்றிய செய்தி. இப்போ இந்த நூலில் நிறைய கொட்டி கிடக்குதுங்க ஞான கருவூலங்கள். இதில் நம்ம இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. பொதுவாக எல்லா நூல்களும் நீங்கள் புராணங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா பொதுவாக கதை சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார், அவர் இந்த மாதிரி தவம் செய்துட்டு இருந்தார் அப்படின்னு கதை தொடங்கும். அப்புறம் முடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஞானி தன்னுடைய பூத உடம்பை விட்டுட்டு இறைவனோடு கலந்துட்டார். எங்கே கலந்தார், மேலே பெருமான்ட கைலாயத்தில் கலந்துட்டார் என்று நூல் முடியும். நீங்கள் நீங்கள் வேணால் உலகம் முழுக்க நூலை எடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் புராணங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கதைகள் இருக்கிறதோ, அந்த கதையெல்லாம் எடுத்திங்கன்னா அவை அனைத்தும் மண்ணில் தொடங்கி விண்ணில் முடையும். இதுதான் புராணம், மண்ணில் தான் புராணம் தொடங்கும். ஆனால் உலகத்திலேயே கைலாயத்தில் தொடங்கி கைலாயத்தில் முடிகின்ற ஒரே ஒரு நூல் திருத்தொண்டர் புராணம்தான். இந்த நூல் தொடங்கும் இடம் திருக்கயிலை, முடிகின்ற இடம் திருக்கயிலை. கைலாயத்திலிருந்து தொடங்கி மண்ணுக்கு வந்து மண்ணிலே இருந்து மீண்டும் கைலாயத்திலே போய் நிறைவடைகின்ற நூல் இந்த திருத்தொண்டர் புராணம்.
இது இந்த நூலுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு, வேற எந்த நூலுக்கும் இந்த பெருமை இல்லை. அடுத்து இந்த நூலில் நாம் ஒரு நுட்பம் பார்க்கணும். நம்ம ரெண்டு செய்தியை இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னே நாம் உள்வைத்து கொள்ள வேண்டுங்க. அதாவது இப்போ ஒரு இயக்கம் இருக்கிறது, அந்த இயக்கத்திற்கு ஒரு தலைவர் தேவை. இப்போ இங்கே ஒரு 150-200 பேர் அமர்ந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக நமக்கு ஒரு பேர் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி, இன்ன பெயர் வைத்து கொள்ளலாம் என்று அமைப்புக்கு பெயர் வச்சலாம்னு முடிவு பண்ணோம். பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், அடுத்து இதுக்கு ஒரு தலைவர் இருந்தால் பரவாயில்ல, ஒரு செயலர் இருந்தால் பரவாயில்ல, கொடுக்கறத வாங்கி கணக்கு சரியாக பதிவு செய்கின்ற ஒரு பொருளாளர் இருந்துட்டால் பரவாயில்ல, சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு செயற்குழு அல்லது அறங்காவலர் குழு இப்படி ஏதாவது ஒன்று இருந்துட்டால் பரவாயில்ல. இதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி முதல்ல யார் தலைவராக இருக்கலாம், நம்ம இருக்கவங்க எல்லாம் சொல்லுவோம், யாருக்காவது தலைவராக இருக்கக்கூடிய விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு 2-3 பேர் கையை தூக்குனாங்க. இப்போ சரி பார்த்தோம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருந்தாருன்னா அவரையே தலைவர் ஆக்கியிருக்கலாம். 2-3 பேர் கை தூக்கிட்டாங்க, என்ன பண்ணலான்னார். சரி, 3 பேரும் நிற்கிறார்கள், உங்களுக்கு வாக்குச்சீட்டு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் முடிவு பண்ணி என்ன செய்யலாம், யார் அதிக ஓட்டு பெறுகிறார்களோ அவரை தலைவர் ஆக்கிடலாம். இப்போ உலகத்தில் எப்படி தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்டால், தொண்டர்கள் கூடி தலைவனை தேர்வு செய்வார்கள். இதாங்க உலகியல் நிற்கக்கூடிய நிலை. அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தொண்டு செய்தாலும் சரி, தொண்டர்கள் கூடித்தான் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த நூலில் அப்படி இல்லை. இந்த நூல் நேர் மார் என்னன்னு கேட்டால், தலைவனாகிய சிவபெருமான் இதோ இவன் என் தொண்டன், இதோ இவன் என் தொண்டன் என்று காட்டுகிற நூல். இங்கே உலகத்தில் இருக்கவங்க தொண்டர்கள் கூடி தலைவரை அடையாளம் காட்டணும். ஆனால் இங்கே நம் தலைவன் இதோ என் கண்ணப்பரை பார், இதோ என் சிறு தொண்டரை பார், இதோ திருநீலகண்டரை பார் என்று உலகத்துக்கு வந்து வந்து காட்டிய நூல் இந்த திருத்தொண்டர் புராணம். எனவே தொண்டர்கள் தலைவனை அடையாளம் காட்டுகிற நூல் எத்தனையோ உண்டு, தலைவன் தொண்டரை காட்டுகிற ஒரே ஒரு நூல் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற நூல். இதான் இந்த நூலுக்கு ஒரு தனிச்சிறப்பு. இன்னும் சொல்ல போனா, தொண்டர்களை தேடி தலைவன் தேடி வந்த வரலாறு திருத்தொண்டர் புராணம். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் அவன் தாங்க ஓடி வந்தான். சிறு தொண்டருக்கு சொல்லும்போது காட்டுவாரு, அவர் அந்த ஊருக்கு வந்தாரான் செங்காட்டங்குடியில், வரவங்க வீட்டெலாம் கேட்டுக்கிட்டே வந்தாராம், எங்க சிறு தொண்டர் வீடு, எங்க சிறு தொண்டர் வீடு, எங்க கண்ணுதர் பெருமானுக்கு இது கூடவா தெரியாது, எல்லாம் படைத்தும் காத்தும் நொடிப்பொழுதில் எல்லாவற்றத்தையும் ஒடுக்குகின்ற சர்வ வல்லமை உடைய பெருமானுக்கு சிறு தொண்டர் வீடு தெரியாதா என்ன, ஏன் கேட்டுக்கிட்டே வந்தார். அவர் பேரை சொல்லுவதுக்கு அவ்வளோ ஆசைங்க அவருக்கு, சிறு தொண்டர் சிறு தொண்டர் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு, இது எங்க அவர் வீடு, எங்க அவர் வீடு எங்கன்னு போய் கேட்டுக்கிட்டே போனாராம். போய் அவர் வீட்டுக்கு போய் நின்றார். வரலாறு தெரிந்த ஒன்று தான். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது தொண்டர்களை தேடி தேடி தலைவன் வந்த வரலாறு தான் திருத்தொண்டர் புராணம். இது இதனுடைய தனிச்சிறப்பு. இன்னொன்று, இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொதுவாக நம்ம மக்களுக்குள்ள அறிவுக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை உண்டு. என்ன சிந்தனை அப்படின்னு கேட்டால், இது பல முறை சொன்னது தான், பல பெரியவங்க சொன்னது தான், திரும்ப நானும் ஒரு முறை சொல்லி ஆசைப்படுகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இறைவனை வணங்கும்போது அவர் ரொம்ப சோதிக்கிறாரு, ரொம்ப சிவபெருமானை கும்பிடுன்னு எனக்கு ஆசையாகத்தாங்க இருக்குது, ஆனால் அவரை கும்பிட்டு அந்த சோதிக்கிறத பார்க்கும்போது தாங்க பயமாக இருக்குது. நிறையா பேர்த்துக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, சிவபெருமானை கும்பிடலாமா. நீங்கள் இந்த கேள்வி பதில் கொடுத்தா நிறைய கேட்குற கேள்வி எப்படின்னா, நடராச பெருமானை வீட்டில் வைக்கலாமா, இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்மளுடைய அறியாமையே வேறு எப்படி சொல்லணும்னு தெரியலைங்க. அவன் இயங்கலைன்னா அணு இயங்காது. அணு இயங்கலைன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல் ஒன்றும் இயங்காது.
அந்த செல் இயங்கலைன்னா, ரத்த ஓட்டம் இல்லை, ரத்தம் ஓடலைன்னா நம்ம இயக்கம் இல்லை. நாம் இயங்குவதற்கு எவன் காரணமாக இருக்கிறானோ அவனை வீட்டில் வைக்கலாமான்னு யோசிக்கிறோம். என்ன பாரு யோகம் வருங்கிற படம் விற்கிது 10 ரூபாய்க்கு, அதை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம். கழுதைக்கு இருக்கிற இடம் நடராச பெருமானுக்கு இல்லைங்க. என்ன கொடுமை நினைச்சு பாருங்க. இது யாராவது சொன்னா நம்பலாமா? முதல்ல சார் நடராஜ பெருமானை வச்சா வீடு ஆடி போயிடுங்கிறான். ஐயா அவர் ஆடுனாத்தாயா நாம ஆட முடியும். அவர் ஆட்டம் நின்றுச்சுன்னா நம்ம ஆட்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கடைசியில் எடியா சீக்கிரம் இன்னையா வச்சிட்டு இருக்கிற நேரம் ஆகுது, அவன் வந்தா வந்துட்டு போறான், அப்புறமேல வரட்டும், நீ தூக்கு முதல்ல அப்படின்னு சொல்லுகிற நிலைமை வந்துடும். அவன் இங்கிருந்து இயக்கி கொண்டு இருக்கத்தானே நாம் கண் இமைகிறது. அவன் இயங்குவதனால்தானே நம்மால் பேச முடிகிறது. இந்த கையை தூக்கி இறக்குறமே அவன் இயங்குகிறனால தானே. இத்தனை இயக்கத்தும் காரணமாக நிற்கக்கூடியவரை வீட்டுக்குள்ள வைக்கலாமான்னு யோசிக்கிறமே நம்முடைய அறியாமையை என்னவென்று சொல்வது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டால், சிவபெருமானை வணங்கினால் அவர் நம்மை சோதிப்பார் அப்படின்னு நிறையா பேர் பயப்படுறாங்க. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கிறேனுங்க. நம்முடைய பெருமான் இப்போ இந்த ஒரு செய்தி சொல்கிற உலகத்தின் புரிந்து கொள்வதற்காக, இந்த நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, நாம் போய் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் ஐயா என் வீட்டில் நேற்று திருட்டு நடந்துருச்சு அப்படியா, காவல்துறை சார்ந்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் சுற்றி பார்த்தாங்க, எப்படி பொருள் காணாமல் போச்சு அப்படின்னு பார்த்தாங்க. உடனே அந்த ஆய்வாளர் இருப்பார் பாருங்க, அவர் கணக்கு போட்டிருப்பார், சரி இப்படி தான் திருட்டு நடந்திருக்கணும் அப்படின்னு. ஏன், அவருக்கு தெரியும் யார் யார் பூட்டை உடைச்சி திருடுவான், யார் யார் பூட்டை உடைக்காமல் வேறு வகையில் திருடுறவங்க, சில பேர் இதைத்தான் திருடுவான் இதை எடுக்க மாட்டான் அப்படின்னு. அந்த யாருக்கு தெரியும், காவல் ஆய்வாளருக்கு தெரியும் திருடர்கள் எத்தனை வகையாக இருக்கிறாங்க, எப்படி எப்படி திருடுவாங்கன்னு அவருக்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. இவன் நகை மட்டும்தான் எடுப்பான், இவன் நோட்டு மட்டும்தான் எடுப்பான், இவன் இப்படித்தான் எடுப்பான் அப்படின்னு ஒரு பட்டியலை விட்டு வச்சிருப்பார். அந்த பட்டியல் பிரகாரம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னே பீரோவை உடச்சி ஒருத்தன் எடுத்துகிட்டு போனேன்னா பீரோ திருடுற திருடன் யாரும் ஒரு பட்டியல் வச்சிருப்பார். ஒவ்வொருத்தனா கூப்பிடுவார், டே இவன் எங்கே இருக்கான்னு பாரு, அவன் சார் இன்னைக்கு அவன் ஊரில் இல்லை, அப்போ அவனாத்தான் இப்போ போடுறான் அவனை. இப்படி இந்த திருடர்களெல்லாம் ஒரே ஃபார்முலா தான் பின்பற்றுவாங்க. அவங்களுக்கு ஃபார்முலாலாம் மாற்றி மாற்றிலாம் பின்பற்ற தெரியாது. நம்ம சிவபெருமான் அப்படி இல்லைங்க, ஆளுக்கு தக்கவாறு ஃபார்முலா மாற்றுவார். எனவே நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன், எல்லாருக்கும் என்ன கவலை தெரியுங்களா, கண்ணை பற்று கேட்ட மாதிரி நம்மகிட்ட இது கண்ணை கேட்டுருவாரோ இல்லைங்களா, இயற்பகையாற்ற வந்து மனைவியை கேட்ட மாதிரி நம்ம சம்சாரத்துக்கு இது கேட்டுருவாரோ, சிறு தொண்டர் நாயனாட்டு வந்து பிள்ளையை கேட்ட மாதிரி நம்ம குழந்தையை கேட்டுருவாரோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. கவலையே படாதீங்க, அவர் ஒன்றை கேட்டதை இன்னொருத்திட்ட கேட்க மாட்டார். அதனால நம்ம தைரியமாக கும்பிடலாம். நம்ம சாமி நம்மகிட்ட வாங்கினதெல்லாம் வாங்க மாட்டார், வேற ஏதோ நம்மகிட்ட வாங்க போகிறார், அவ்வளோதான், இவ்வளோதானே முடிய. எனவே பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இது எதுக்குன்னா அப்படி நாம் நினச்சிக்கிறோம். மணிவாசு சொல்வார் பாருங்க, கல்லை மென் கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை உன் கலர்க்கு அன்பன் ஆக்கினாய். இந்த கல்லை எப்படி கனியாக்கணுங்கிற வித்து அவன் ஒருத்தனுக்கு தாங்க தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கல்லை கனியாக்குகின்ற வித்தை உடைய பெருமான். அதனால் நம்மளை எப்படி ஆக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அது அவர் பாடு, அவர் ஆக்கி கொள்வார், நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்போ சிவபெருமான் சோதிக்கிறார் என்று சொல்கிறோமே, இது சரிதானா? இந்த வாதத்துக்கு முதல்ல பதில் தெரிஞ்சுக்கணும் நாம். ஏன்னா அதை நம்பி நம்பித்தாங்க நம்ம நிறைய பேர் இவர் பக்கமே வராமல் ஏமாந்து போகிறோம். பெருமான் சோதிப்பவன் அல்ல. என்ன இப்படி புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே, நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே நினச்சிருக்கிறோம். சோதிப்பதில் சிறந்தவர் சிவபெருமானா இல்லை வேற சாமியான்னு சொன்னால், சிவபெருமான் தானே உலகமே சொல்லுது, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த சோதனை என்பதுக்கு முதல் பொருள் விளங்கி கொள்ளணும். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு வகுப்பு
ஆசிரியர், ஒரு 40 பேர் வகுப்பில் மாணவர்கள். ஜூன் மாதம் பாடம் தொடங்குச்சு. மொத்தம் 10 பாடம்ங்க. ஒரு 4 பாடம் நடத்தினார். வாத்தியாருக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னது பையன் அந்த 4 பாடத்தில் எவ்வளோ உள்வாங்கியிருக்கிறான்னு தெரியல. உடனே என்ன பண்ணார், காலாண்டு தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வை வச்சார். 4 பாடத்தில் இவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம்னு. பரவாயில்ல, ஓரளவுக்கு வாங்கியிருக்கிறான். சரி, அடுத்து விடுமுறைக்கு அப்புறம் அடுத்து ஒரு 2-3 மாதம் போச்சு. இன்னும் 4 பாடம் நடத்தினார். இப்போ என்ன பண்ணார், ஏற்கனவே 4 பாடம், இப்போ ஒரு 4 பாடம், 8 பாடத்தில் கேள்வி கேட்பான், பழசை ஞாபகம் வச்சுருக்கானா இல்லையான்னு பார்க்கலாம். சரி, 8 பாடத்துக்கு கேள்வி, பரவாயில்ல, ஒரு 50 விழுக்காட்டுக்கு மேலே மாணவன் மார்க் வாங்கியிருந்தான், பரவாயில்லன்னு வந்தார். இப்போ மீதி இருக்கிற 2 பாடத்தை முடிச்சுட்டு முலாண்டு தேர்வு அப்படின்னு பரீட்சை வச்சார். எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறான்னு பார்த்தார். இப்போ ஆசிரியருக்கு 2 பாடம் நடத்தும் போதெல்லாம், இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா, மந்த்லி டெஸ்ட், இப்போ அதெல்லாம் போய் வீக்லி டெஸ்ட்லாம் வந்துருச்சு. அப்பப்போ ஒரு பாடம் நடத்தினா இவன் என்ன தெரிஞ்சிருக்கிறான், என்ன தெரிஞ்சிருக்கிறான், ஏன் நான் பாட்டுக்கு வந்து வந்து கத்திட்டு போகிறமே இவன் என்ன வாங்கிட்டான்னு வாத்தியருக்கு தெரியாது. ஆசிரியருக்கு நடத்தியதை மாணவன் எவ்வளவு உள்வாங்கியிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் தேர்வு என்ற ஒன்று நடத்தப்படுது. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குதா, ஏன் தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா, ஆசிரியர் நடத்தியதை மாணவன் எவ்வளவு உள்வாங்கியிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக. இப்போ இந்த ஆசிரியருடைய அறிவு என்பதும் மாணவனுடைய அறிவு என்பதும் எத்தகையது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் ஒரு இடத்துல புறப்பட்டு வரார். அவர் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பள்ளிக்கூடம் வந்து பாடம் நடத்தி முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போனான்னா பிரச்சனைகள்லாம் காத்து கொண்டு இருக்கும், அதையெல்லாம் தீர்த்து முடிப்பார். மாணவன் அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாட்டு டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு எல்லா விளையாட்டும் விளையாடிக்கிட்டு அவன் ஜாலியாக வந்து போயிடுவான். வாத்தியார் தான் கவலைப்பட்டு இருப்பார், இந்த வருஷம் பர்சன்டேஜை காட்டலினா வேற, டிஇஓ என்ன சொல்லுவாரோ தெரியலையே, தலைமை ஆசிரியர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே, இப்படின்னு கவலையெல்லாம் யாருக்கு இருக்கும், ஆசிரியருக்கு தான் இருக்கும். இப்போ அவர் கவலையோடு வந்து பாடமெல்லாம் நடத்தி தேர்வு வைக்கிறான்னு சொன்னால், ஆசிரியர் அறிவு என்பதும் மாணவருடைய அறிவு என்பதும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் வேறு வேறு அறிவுங்க. இவங்க இடம் வேற, அவருடைய இடம் வேற. ஆசிரியருடைய வீடு வேறு, மாணவனுடைய வீடு வேறு, ரெண்டு பேருக்கு இருப்பிடம் வேறு வேறு இருப்பிடம். எனவே ஆசிரியர் பாடம் நடத்தித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை இந்த பக்கம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம சாமிகிட்ட வரலாம். வாத்தியாருக்கு இருக்கிற வீடு வேறு, மாணவனுக்குரிய இருப்பிடம் வேறு. எனவே ரெண்டு பேர் இருப்பிடம் வேறு வேறாக இருக்கிறது, சூழல் வேறு வேறாக இருக்கிறது. எனவே பாடம் நடத்திய பிறகு மாணவனுடைய அறிவு எவ்வளவு என்று அறிந்து கொள்வதற்கு தேர்வு தேவை. இப்போ நாம் சாமிகிட்ட வரலாம். இறைவன் எங்கு இருக்கிறான்? நம்ம நூல் சொல்லுது, அவர் கைலாயத்தில் இருக்கிறார், கைலாயத்து உச்சியுள்ளான் அப்படின்னு சொல்லுகிறோம். கைலாயத்தில் மட்டுமா இருக்கிறார்? அந்த பாட்டில் அப்பற சாமி சொல்றதை பார்த்தீங்கன்னா, என் உடம்பு முழுக்க இருக்கிறான்னாரு, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பா செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே, என் கண்ணை பாரியா சிவபெருமானை பார்க்கலான்னார். என் மனசுக்குள்ள இருக்கிறாரு, என் வாக்கில் இருக்கிறாரு, என் தலைமையில இருக்கிறாரு, இதோ நெருப்பில் இருக்கிறாரு, காற்றில் இருக்கிறாரு, கைலாயத்தில் இருக்கிறாரு, இப்ப எங்கெல்லாம் இருக்கிறாருன்னு ஒரு பட்டியல் போட்டுட்டார். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறார்? தாயுமான சாமிகள் ஒத்த வரிவே சொன்னாங்க, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நிற்பது எதுவோ அதுவே நான் வணங்குகிற தெய்வம். நம்ம சாமி எங்க இல்லாம இருக்கிறார்? எல்லா இடத்திலும் நீக்க மர நிற்கின்ற பரம்பொருள். சரி, எல்லா இடத்திலும் இருப்பவன் நம்மகிட்ட இருக்கிறாரா இல்லையா? நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இல்லைன்னு சொன்னா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பது பொய்யா போயிடும். அதனால நம்ம கிட்டே இருக்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்போ
நான் பவானியிலிருந்து வந்திருக்கிறேன், நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க. முடிச்சோடனே நான் பாட்டுக்கு போய் புகைவண்டி நிலையம் சென்று ஊருக்கு புறட்டு போவேன். அங்கேருந்து வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தேன், போகும்போது என்ன நினச்சிட்டு போக போகிறேன் உங்கள் யாருக்கு தெரியாது. ஆனால் என் கூடவே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் இல்லைங்களா, அவனுக்கு தெரியுமா தெரியாதா நான் என்ன நினச்சேன், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன், யார்கிட்டையும் சொல்லினா கூட என் உள்ளிருப்பவன் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு தெரியும் இல்லையா. நான் உங்கள்கிட்ட வேணால் மாற்றி மாற்றி சொல்லிடலாம், நினைப்பது ஒன்றாகவும் நான் சொல்லுவது ஒன்றாகவும் இருக்கலாம், ஆனால் என்னுள் இருக்கிற இறைவன்கிட்ட நான் நினைக்கிறது ஒன்றும் சொல்கிறது ஒன்றா மாற்றி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் என் கூடவே இருப்பதனால் என்னுடைய அறிவு என்ன, என் பக்குவம் என்ன என்பதை அவன் அறியாதவன் அல்ல. இப்போ ஆசிரியர் அவருடைய அறிவு வேறு, அவருடைய இருப்பிடம் வேறு, எனவே மாணவனை பற்றி அவர் முழுமையாக அறிந்து கொள்கிற வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஆனால் என்னுடைய பரம்பொருளாகிய பெருமான் என் கூடவே இருப்பவன், என் உள்ளிருப்பவன், என்னை இயக்குபவன், அவனுக்கு நான் யாருன்னு தெரியாதா என்ன. தெரியாத வாத்தியார் பரிச்சை வச்சு சோதித்தா தப்பு கிடையாது, தெரிஞ்ச சிவம் நம்மை சோதிக்கலாமா, அவருக்கு தான் தெரியுமே என் யோக்கியதை என்ன, என் தகுதி என்ன, என் அறிவு என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சவர் எதுக்கு எங்க என்ன சோதிக்க வேண்டும். நாம் அப்படித்தான் நினைக்கிறோம், சாமியை வந்து கும்பிட்டோம்னா ஒரு சின்ன துன்பம் வந்துச்சுன்னா சாமிகிட்ட வந்து நிற்பேன், ஏன் சாமி என்னை சோதித்து பார்க்கறியா, நீயே பார்க்கலாம், நீயா நானா பார்த்துருவோம். அவர்கிட்ட போட்டி போட்டு நாமெல்லாம் வெல்ல முடியாதுங்க, ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம், நான் வலுவாது நிற்பேன் அப்படின்னு நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அவன் நம் உள் இருப்பவன், எனவே அவன் நம்மை அணு அணுவாக அறிந்திருப்பவன், அறிந்திருக்கிற இறைவன். பிறகு ஏன் சோதித்தான் ஏன் சொல்லணும், அவர் நம்ம சோதிக்கிறான்னு சொல்கிறாங்களே பாட்லியே அப்படித்தாங்க சொல்லப்படுது, சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் என்று தானே பாட்டே இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி பொருள் காண்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னால் விளங்கி கொள்ளலாம். இப்போ நமக்கு நல்ல ஒழுக்கமான அன்புடைய நல்ல ஒரு மகன், நமக்கு நல்ல கல்வியில் செல்வம்லாம் நிறைய பெற்றிருக்கிறான், நல்ல அறிவு பெற்றிருக்கிறான், நல்ல பணியிடத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்து கொடுத்துட்டோம், அந்த பையன் இல்லறத்தோடு நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து கொண்டு வருகிறான். இந்த அம்மா அந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்பான், அம்மா சொன்னால் தட்டாமல் கேட்கக்கூடியவன். இப்போ இந்த அம்மாவுக்கு தன் மகன் மீது கொண்ட அன்பு இருக்கு பாருங்க, தன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது. ஏன், பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் அவங்க அம்மாவையும் அடித்து போட்டான், செய்தியை பார்க்க பார்க்க பதறும் இந்த அம்மாவுக்கு, என்ன பையனை பெற்று வளர்த்துருக்கிறாங்க, இப்படியுமா ஒரு பையன் இருப்பான், தருதலையாக இருப்பான் போல இருக்குது, இப்படி பலவாறு நினச்சிக்கிட்டு அம்மா நிற்பாங்க. இத்தகைய தாய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாங்க, போனோடனே இவங்க கூட படித்த ஒரு தாய், இவங்களுடைய வயது ஒத்த ஒரு தாய் வந்திருந்தாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, எப்படி இருக்கிறீங்க, நலமெல்லாம் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, உன் பையன் எப்படி இருக்கிறான், அதை ஏன் கேட்குற, என் பையன் நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான் அப்படின்னு அந்த அம்மா வருத்தத்தோடு சொல்லிச்சு. உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, என் பையன் அப்படிலாம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே கேட்பான். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை, அப்படியா, என்ன கல்யாணமான பிறகு உன் பையன் உன் பேச்சை கேட்குறான்னு சொல்கிறையே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. இப்போ வேணா பாரு அப்படின்னு இந்த அம்மா கூப்பிட்டாங்க அந்த பையனை, தம்பி இங்கே வாப்பா ஒரு மருந்து வாங்கிட்டு வானாங்க, ஓடி போய் வாங்கி கொண்டாந்து கொடுத்தான். அப்புறமேல அந்த அம்மா சொன்னாங்க, அடாடா இது கொஞ்சம் வெந்நீரில் சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னாங்க. மறுபடியும் ஒன்றா இப்படி இந்த அம்மா அடுத்தடுத்து சொல்ல சொல்ல முகம் சுளிப்பே இல்லாமல் இந்த பையன் ஓடி போய் ஒன்றா வாங்கிட்டு வந்தானுங்க. நாமளே அந்த தசானினை ஒரு தடவை சொல்ல மாட்டியா, ஏன் இத்தனை தடவை என்ன அலைய விடுற அப்படின்னு கேட்பேன். அந்த பையன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, அம்மா சொன்னதெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்களே அந்த அம்மாவுடைய தோழி, அந்த அம்மா பார்க்க பார்க்க என்ன தோணுங்க, வியந்து நிற்பாங்க, அதிசயம் கண்டாமே அற்புதம் அறியேனே அப்படின்னு தானே இந்த அம்மா நிற்பாங்க. ஏன்னா இந்த வயசுலேயும் உன் பையன் இப்படியெல்லாம் கேட்குறானேன். இப்போ நீங்கள் இதை இன்னொரு கோணத்தில் பாருங்கள், இந்த அம்மா தன் மகன்
தான் சொல்வதை கேட்பக்கூடிய அன்புடையவன் என்பதை தன் தோழிக்கு காட்டுவதற்காகவே மகனை 10 தடவை கடைக்கு போக சொன்னார். மகனுக்கு சிரமம்தான், ஆனாலும் தன் மகன் தன் மீது கொண்ட அன்பை தோழிக்கு உணர்த்துவதற்காக அவனை அந்த செயல் செய்ய வைத்தாங்க இல்லையா. இது சோதித்தல் அல்ல, தன் மகனுடைய அன்பை உலகத்துக்கு காட்டுதல். இதுதாங்க, இந்த ஃபார்முலாவைத்தான் நாயன்மார்களிடத்துல சிவபெருமான் வைத்தார். எப்படி, நமக்கு தெரிஞ்ச வரலாற்றையும் வச்சுக்குவோம். கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு, அவர் அன்பு கொண்டார், வழிபாடு செய்தார். இப்போ சாமி பார்த்தார், ஒரு கண்ணை பறிச்சுக்கிட்டார். இப்படிலாம் சோதித்தாரா? இல்லை, என்னுடைய அன்பன் தன் கண்ணை கொடுப்பதிலும் கூட வல்லவன். ஊறு வந்த பொழுது அந்த ஊறு நீக்குவதற்கு தன்னையே தருபவன் என்பதை சிவகோசரியாருக்கு காட்டணும்னு நினைச்சார். ஏன், அவரு நினைச்சாரு யாரோ ஒரு கொடிய வேடன் இப்படிப்பட்ட கொடுமையை செய்து கொண்டிருக்கிறான் என்று சிவகோசரியார் நினைந்தார். அவருடைய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி கொடுமையான வேடன் அல்ல, என் மீது உயிரை கொடுக்கக்கூடிய அன்பை உடைய தொண்டனுடைய அன்பு என்பதை சிவகோசரியாருக்கு காட்டணும். சிவகோசரியாருக்கு மட்டும் இல்லைங்க, அவர் மூலமாக நம்மை போல இருப்பவங்களுக்கெல்லாம் காட்டணும் சாமி நினைச்சார். என்ன பண்ணார், ஒரு கண்ணுல ரத்தம் வந்துச்சு, ஒரு கண்ணை இடந்து வச்சிட்டார், ரத்தம் நின்று போச்சு. சாமி ரெண்டாவது கண்ணை கேட்காம விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் கேட்டார், சிவகோசரியார் நினைச்சிருக்கலாம் என்னன்னு, ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு கொடுக்கறது பெருசா இல்லைங்கய்யா, அவர் நல்ல அன்பர், அவர் அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டார். சரி, நாம நினைப்போம் இல்லையா, ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு கொடுக்குறது பெருசா அப்படின்னு. இன்னொரு கண்ணையும் கொடுப்பதில் என் தொண்டன் வல்லவன் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் கண்ணப்பரிட்டிருந்து கண்ணை பெற்றாரை ஒழிய கண்ணப்பரை சோதிப்பது இறைவனுடைய வேலை அல்ல. இதை நீங்க திருத்தொண்டர் புராணத்தை நன்கு படித்தால் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். எனவே யாராவது சிவபெருமான் சோதிப்பாங்கன்னு சொன்னால் தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க, சோதிக்கலாம் மாட்டார். நம் அன்பை உலகத்துக்கு காட்டுகிறார் என்று பொருளே ஒழிய சோதிக்கிறார் என்பது பொருள் அல்ல. இதைத்தான் நீங்கள் நூலில் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற்றிலையும் நீங்கள் பார்க்கலாம். இளையான்குடி மாறனாருடைய புராணத்தில் சொல்வாருங்க, அருமையான ஒரு தொடரில் சொல்வார், நம்முடைய நாயனார் அவர் என்ன பணி செய்தார்னு உங்களுக்கு தெரியும். கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்தரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் ஈச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். தொண்டர்களுக்கு அமுது கொடுப்பவர், நல்ல நிறைய நிலம் உண்டுங்க அவருக்கு, மிகப்பெரிய செல்வந்தர். இப்படி அமுது கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இளையான்குடி மாறனார், மாறனார் தானே இவ்வூர் என்பது இளையான்குடி, மாறனாருக்கு இருக்கிற நிலை மாதிரி எனக்கும் இருந்துச்சுன்னா நானும் சிவனடியாருக்கு சோறு ஓடுவேன்னு சொன்னான். நம்மளை அப்படி தானே சொல்லுவோம், காசு இருந்தால் நானும் தாயா கோயிலுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுப்பேன். என்கிட்ட காசு இல்லைம்மா, காசை கையில் கொடுத்தா மண்டபமாக கட்டுவோம். மண்டபத்துக்கு கட்டுறேன்னு சொல்லி காசை ஊட்ட கட்டுற ஆட்கள் தான் நீங்கள் நிறைய பேரை பார்க்குறோம் இல்லைங்களா. காசு கையில் வந்துச்சுன்னா அறிவு மாறி போயிடுங்க. பணத்தை கையில் கொடுத்தா என்ன பண்ணுவான், பேங்கில் போடலாமா, இல்லை அதிக வட்டி கொடுக்குற ஆள்கிட்ட கொடுத்து வாங்கிக்கலாமா, பேங்க் 1 ரூபா வட்டி தான் தருவாங்களாட்டுக்கு, இங்கே கொடுத்தா 10 ரூபா வட்டி தரங்குறாங்க, அங்கே கொடுத்துர்லாமா. இப்படி நாம் கையில் காசை வாங்கினா எதேதோ நினைப்போம், இது நம்முடைய அறிவினுடைய நிலை. அப்போ இப்படி சிந்திக்கக்கூடிய சிந்தனை உண்டு. அதனால் மாறனாரர் நிலம் நிறைய இருக்குது, அதனால இவர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்களாட்டுருக்குது. அதனால் சாமி சொன்னாரு, இவர் செல்வம் உள்ள பொழுது மட்டும் தொண்டு செய்வதில் வல்லவர் அல்ல, வறுமை வந்த காலத்திலும் தொண்டு செய்வதில் வல்லவர் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பதற்காகத்தான். நாயனாருக்கு என்ன கொடுத்தாராம் சாமி, வறுமை பதத்தை வேகமாக வருமாறு செய்தாராம். எவ்வளவு உடனே வந்துச்சுங்கன்னா வறுமை, கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை வரலீங்க, செல்வம் இருந்தது எப்படி மாறி போயிற்றென்றே தெரியாம ஒல்லையில் புக மன்னினார் தில்லை மன்னினார். தில்லையில் இருக்கிற அந்த பெருமான் இவருக்கு வறுமைய மெல்ல மெல்ல வரட்டும்னு பண்ணலீங்களாம், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒன்னத்திங்கான வறுமை வந்தாச்சு. இப்ப ஏன் வறுமையை கொடுத்தாரு, இவர் வறுமை உள்ள பொழுதும் தொண்டு செய்வதில் வல்லவர் என்பதை அறிவிப்பதற்காக.
அப்ப என்ன தெரியுது, சோதிப்பதற்குன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லலைங்க, அறிவிப்பதற்காக தொண்டரை அவன் தொண்டருடைய அன்பினை உலகத்துக்கு காட்டுவதற்கு. ஆனால் இன்னும் சில இடங்களில் சொல்வார் தொண்டரை விளக்கம் காண, விளக்கம் காண என்ன, அன்பு திறத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக. எனவே நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர்னர், மணிவாசகர் வாக்கில் சொல்லணும்னா தாயில் சிறந்த தயாவான தத்துவம். இந்த உடம்புக்கு 10 மாதம் பெற்று வளர்த்தெடுக்கிற தாய் நாம் துன்பப்படுவதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா, ஐயோ என் பையன் கஷ்டப்படுறானே, ஐயோ என் பையன் துன்பப்படுறானே, ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டா எல்லாரும் நிம்மதியாக தூங்குவாங்க, ஆனால் தாய்க்கு மட்டும் தூக்கம் இருக்காதுங்க, ஐயோ என் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என் குழந்தைக்கு சூடு உடம்பு காய்ச்சல் குறையவே இல்லை, வெடிய வெடிய பக்கத்தில் இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பா, அந்த குழந்தை படுகிற துன்பத்தை பார்த்து பார்த்து சகித்து கொள்ள முடியாது வாடி நிற்பவள் அந்த தாய். இந்த உடம்புக்கு சொந்தமான தாய்க்கே இவ்வளவு வாட்டம் வருத்தம் இருக்கும்னா, உயிருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தாயாகிய தயாபரனுக்கு நம்ம மேலே என்ன சோதிக்கிறதான் வேலையாக இருக்கு. அப்போ நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், சோதிக்கிறார் என்று தவறாக நினைந்து கொண்டு இருக்கிறோம், இறைவனுக்கு சோதிப்பது வேலை இல்லைங்க. ஆனால் தான் திருக்கழிற்றுப்படியார் என்ற நூலை சொல்லும்போது கண்ணப்பர் அன்பை கண்ணப்பர் அறிவார் காலத்தியார் அறிவார். கண்ணப்பர் அன்பை யார் அறிய முடியும்னார், கண்ணப்பர் தான் அறிவார், இன்னொருத்தர் நபர் யாருன்னார், காலத்தியார் அறிவார், ரெண்டே பேருக்கு தான் தெரியும். புராணம் படிக்கிற நாமெல்லாம் கண்ணப்பர் அன்பை அறிய முடியாது, சும்மா நாம் தெரிஞ்சுக்கலாம் எது இப்படிலாம் இருந்தாராமே, இங்கே வந்தார் இங்கே போனார் அப்படின்னு தெரிந்து கொள்கலேமே ஒழிய அவருடைய அன்பை காலத்தினாதன் மட்டும்தாங்க அறிந்தான். அதனால் இந்த நூலில் காணப்படுகிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர் பெருமை சொல்லவும் அரிது, எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த தொண்டர் பெருமை யாருக்கு தெரியும்னார், தொண்டருடைய பெருமை சிவபெருமானுக்கு மட்டும்தாங்க தெரியும், சிவபெருமானுடைய அருமைப்பாடு தொண்டருக்கு மட்டும்தாங்க தெரியும். இதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு. சிவபெருமான் தொண்டருக்காக எதையும் செய்வான், தொண்டர்கள் சிவபெருமானுக்காக எதையும் செய்வார்கள். இதான் இந்த வரலாற்றிற்குரிய பின்னி பிணைந்திருக்கக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டால், நாயன்மார்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அருளாளர்கள் பெருமானி மீது கொண்ட அன்பின் காரணமாக எதையும் செய்தார்கள். தந்தையின் தாள் தடிந்தார்கள், பெற்றெடுத்த குழந்தையை அறிந்து கொடுத்தார்கள். எதனால், தொண்டின் காரணமாக, பெருமானின் மீது கொண்ட அன்பின் காரணமாக. எனவே தொண்டர்கள் இறைவனுக்காக எதையும் செய்வார்கள், இறைவனும் தொண்டருக்காக எதையும் செய்வார். எத்தனை செஞ்சிருக்கிறார் என்பதைத்தான் நூலுக்குள்ளே பார்க்க போகிறோம். எனவே இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற நூல் எத்தகைய சிறப்புனா, இப்படி சொல்லில் அடங்காத சிறப்புகள் பலவற்றை தன்னகத்தை கொண்டிருப்பது. இன்னும் சொல்லப்போனால், சேக்கிழார் பெருந்தகை தொண்டர்கள் மீது வைத்திருக்கிற வானளாவிய காதல், அந்த காதலை இந்த நூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இந்த நூலில் ஒரு 2 இடம் சொல்லலாம், நிறைய இடம் இருக்கிறது ஒரு புரிந்து கொள்வதற்காக. சேக்கிழார் பெருந்தகை அடியார்களை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார். தொண்டர்கள் எத்தகைய தொண்டராக இருந்தாலும் சரி, தொண்டரை குறை சொல்வதாக இந்த நூலில் ஒரு பாட்டை கூட காட்ட முடியாது, எப்பவும் சொல்ல மாட்டாருங்க. 2 இடம் இருக்குது குறை சொல்லுவதற்காக இருக்கின்ற இடம், அந்த இடத்துல கூட சேக்கிழார் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தெரிந்த வரலாறு தான், திருநீலகண்டருடைய வரலாறு. அங்கே திருமணமான நம்முடைய திருநீலகண்டர் ஒரு வேறொரு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தார், இது மனைவி அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ரொம்ப நுட்பமாக சொல்லுவார், எங்க இவர் இப்படி இப்படி பண்ணார், நாமளாக தான் சொல்லுவோம் குறும்புங்க, இப்படி அழகான மனைவி வீட்டில் இருக்கும்போது இப்படி இன்னொரு பெண் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மொழிகளில் என்னென்னமோ சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் சேக்கிலா சொன்னார், அவர் ரொம்ப நல்லவருங்க, இந்த இளமை இருக்குது பாருங்க அது பண்ணுச்சுங்க, இப்படி யாரு மேலே, திருநீலகண்ட ரொம்ப நல்லவர், அந்த இளமை இருக்குது பாருங்க அதுதாங்க அவர் அப்படி பண்ணிருச்சு. இப்படி ஒரு யார் சொல்லுவா, தாய் உள்ளத்தோடு இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
நம்ம பையன் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிற்பான், அப்பா கண்ணா பின்னாலும் சத்தம் போடுவார், ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு, இவ்வளவு படிச்சிருக்கிறிய, இப்படி பண்ணலாமாடா நீ அப்படின்னு சத்தம் போடுவார். அம்மா பக்கத்துலன்னு சொல்லுவாங்க, ஏங்க திட்டாதீங்க, கம்மு நிறுங்க கம்மு நிறுங்க. ஏண்டி திட்டக்கூடாதுங்கிறான், அவனை திட்டம் என்ன பண்ணுங்க, அவன் நல்லவன் தானுங்க, இந்த சனி தான் பிடிச்சிக்கிட்டு அவனை இப்படி பண்ணுதுவாங்க. இப்போ அந்த தாயினுடைய உள்ளம் என்னன்னா, பையன் தப்பு பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க, அதை தூக்கி கரகத்து மேலே போட்டு இந்த பாலா போற சனி தான் பிடிச்சிக்கிட்டு பையனை ஆட்டி படைக்குதுங்க, இந்த ஆடி போய் ஆவணி போச்சுன்னா பையன் நல்லாயிருவான். இதுதாங்க தாயின் அன்பு. இப்போ அப்பா குற்றத்தை சொல்லி சத்தம் போட்டாங்கன்னா கூட அந்த குற்றத்தை என்ன பண்ணுவாங்க, அம்மா கரகத்து மேலே போட்டு சனி தான் இப்படி பாடுபடுத்துது, இந்த ராகுதேசம் தாங்க இப்படி பண்ணுது அப்படின்னு கோள்கள் மேலே தூக்கி போடுகிற அன்பு தாயிடத்தில் உண்டு. சேக்கிழார் பெருந்தகை இந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றையும் தாயுள்ளத்தோடு இந்த புராணத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால தான் திருநீலகண்டரை குறையை சொல்லாமல் அவர் இன்பத்துறையில் எளியரானார். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார். அவரை குறை சொல்லாதீங்க, இளமை அப்படி பண்ணிடுச்சுன்னார். இன்னொரு இடம் உண்டு, அப்பர சுவாமிகள் சைவ நெறியை விட்டு போட்டு சமண சமயத்துக்கு போனார். அக்கா அது எவ்வளோ ஒரு உருக்கமான இடம் என்பது வரலாற்றை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இப்போ அங்கே போனார். சேக்கிழார் பெருமான் எழுதும்போது எப்படி அதை எழுதினார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு அழகான சொல் போட்டாருங்க, நம்பன் அருளாமையில் அமன் சமயம் குறுகினார். எங்கள் சிவபெருமான் அருள் செய்திருந்தார்னா அவர் போயிருக்க மாட்டார், இவர் அருள் செய்யாமல் விட்டுட்டாருங்க அதனால போயிட்டாருனார். ஐயா இவரு போனதுக்கு சிவபெருமானா குற்றம் செஞ்சாரு, ஆனா சேக்கிழா பெருமானுக்கு திருநாவுக்கரசரை குற்றம் சொல்லுகிற துணிவு ஒருபோதும் இல்லைங்க. அங்க இல்ல, யார் மீதும் இந்த நூல குற்றம் சொல்ல மாட்டார். அப்ப திருத்தொண்டர் புராணம் படிச்சா ஒரு செய்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் எந்த தொண்டரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது அவருடைய பக்குவம், அவர் அளவுக்கு தெரிஞ்சது அவர் செய்கிறார். செய்யட்டியா சிவாய நம அப்படின்னு அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டு அமைதியாக இருக்கணுமே ஒழிய, அடுத்த தொண்டரை குறை சொல்வதே வாழ்க்கையாக வைத்து கொள்ளுதல் நம்முடைய ஆன்ம லாபத்துக்கு நட்டம் ஏற்படுமே ஒழிய பயன் கிடையாது. அதனால தான் தொண்டர் பெருமையை விரித்துரைக்கலாம், தொண்டர் சிறுமையை சொல்லக்கூடாது. பெருமையை நாலு பேர்த்துட்டு சொல்லுங்க, சிறுமையை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. திருவருள் பார்த்துக்கிட்டோம், பெருமானே அவர் இப்படி செய்கிறார் நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படி நம்ம அறிவுக்கு தோணும்போது அங்கே சொல்லிட்டா அவர் பார்த்துக்க போகிறார். அதை போய் நாம் போய் நின்றுக்கிட்டு அவர் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார்னு அதை பத்து பேர்த்துக்கு சொல்கிறது, நாம் பார்த்து ஒரு குறைய பத்து. ஏன்னா தொண்டரை குறை சொல்லுவது சைவ நெறிக்கு உரியது அல்ல என்கிற ஒழுக்கத்தை இந்த நூல் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய திருவருளையும் குருவருளையும் நீட நினைந்து நூலுக்குள்ளே போகணும். இப்போ நான் வெளியிருந்து பார்த்துருக்குறோம், அடுத்த வகுப்பில் நூலுக்குள் செல்லலாம். எனவே அன்பர் பெருமக்கள் இந்த வகுப்பை எப்படி சிந்திக்கலாம் என்று நம்முடைய சரவண ஐயா இடத்தை கேட்ட பொழுது, பலவாறு ஒவ்வொருத்தரும் சிந்திப்பது வழக்கம், நாம் இந்த நூலை சேக்கிழார் பெருந்தகை அருளியிருக்கின்ற மந்திர சொற்கள், இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம். எனவே நிறைமொழி மாந்தர் ஆணையிரு கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ற வகையில் சேக்கிழார் பெருமானுடைய சொல்லை அப்படியே முழுமையாக படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பு என்பதனால் இது வெறும் சொற்பொழிவு போல் இல்லாமல் இது வகுப்பு நூலை படித்து ஒவ்வொரு பாடலாக படித்து பாடலினுடைய கருத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே அடுத்த வகுப்பில் அன்பர் பெருமக்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் என்ற நூலோடு வகுப்புக்கு வர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி எல்லாமல்ல திருவருளையும் குருவருளையும் நீட நினைந்து இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன்.